ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் சீரியலை பற்றின அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது அப்கமிங்ஸும் நிறைய சீரியல்ஸ் வந்து கிளைமேக்ஸ் வந்துட்ருக்கு. ஸோ எல்லா பேரும் ஷாக்கிங்காகவும் இருக்காங்க, ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சில சீரியல்ஸ் எல்லாம் எண்டிங் அப்படின்னு ஷேர் பண்ணனால. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னுச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவியில் தான் ரெண்டு சீரியல் வந்து எண்ட் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து தமிழும் சரஸ்வதியும், ரெண்டு பார்க்கும்போது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் ஒரு சடன் எண்டிங் பிளான் தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன் தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் பிக் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே. இப்போ பார்க்கும்போது கிழக்கு வாசலும் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து எண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழும் சரஸ்வதியும் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வராங்க. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். பட் கிழக்கு வாசல் பார்க்கும்போது எந்த வித நியூ சீரியலும் வராமல் எண்ட் பண்ணுறாங்க, இதுதான் சேட். ஆல்மோஸ்ட் வந்து விஜய் டிவியில் இன்னொரு சீரியல்ஸும் வந்துட்டுருக்கு, மேபி ப்ரொமோ ஆர் ரிலீஸிங் டேட் ஷேர் பண்ணிட்டா சீரியல் எண்ட் பண்ணலாம். பட் கிழக்கு வாசல் இப்போ வந்து எண்ட் பண்ணுறனால கண்டிப்பாக டைம் சேஞ்சஸும் இருக்குது, ஏன்னா நியூ சீரியலோட ப்ரொமோ இன்னுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. சீரியல் லான்ச்சுக்கு அப்புறம் கூட டெலிகாஸ்ட் பண்ணால் ஓகே தான், பட் இன்னும் சீரியலே வரல. அதுக்குள்ளே சேம் இந்த ரெண்டு சீரியலுமே நெக்ஸ்ட் வீக் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னவோ சேட் அப்படின்னு கேட்கும்போது கிளைமேக்ஸ் வந்தாச்சு, ஒரு ஹாப்பி என்டிங்கோட சீரியலை எண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் இந்த கிழக்கு வாசல் சீரியலில் பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த வித லவ்வும் கொண்டு வராமல் சடன்லி பார்க்கும்போது ஹீரோ சண்முகம் அனுவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அட்லீஸ்ட் எண்டிங்லையாவது அவங்க ரெண்டு பேரும் பேரிங்க ஹாப்பி லவ்வாக காட்டியிருக்கலாம். பட் இந்த மாதிரி வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா லாஸ்ட்டில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸுமே நினப்பாங்க. பட் சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு எந்த வித லவ் ட்ராக்குமே கொண்டு வரல, சடன்லி இப்போ லாஸ்ட்டில் கொண்டு வருவாங்கன்னு பார்க்கும்போது லாஸ்ட்லேயும் அனுவை தான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பிக்கையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக கிழக்கு வாசல் சீரியல் ஃபேன்ஸ் வெரி சேடில் தான் இருப்பீங்க, இதை யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்கமிங் ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியல் கிளைமேக்ஸ் பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறதா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.